இந்த வீடியோவில் வந்து ஒரு விளாக் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன கண்டென்ட் தெரியல, எனக்கு ஒரு வேலையை வந்து வெளியே வந்திருந்தேன். ஸோ வெளியே வந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருச்சி வழியாக பெரம்பலூர் டூ திருச்சி ஓடு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது. அந்த மலையை பார்த்து நாங்கள் வந்து வரும்போது ரொம்பவே ஆச்சரியப்பட்டோம். ஸோ வர வழியை பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லையும் வந்து நம்ம எடிட்டிங் பண்ணும்போது சேச்சுரேஷன் அதிகம் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீன்ஸ் வந்து பார்க்க வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் போடாமலே கண்ணுக்கு அவ்வளோ குளிச்சு அந்த இலைகள் இந்த ஃபுல்லாகவே பசுமையாக இருக்குது, அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம், என்ன என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மலையில் ஏறப்போகும். ஸோ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா பார்க்க அந்த மலையை பார்க்கணும், அந்த மலையில் வந்து ஏறப்போகிறோம். அந்த மலையை வந்து பார்த்துக்கோங்க, உள்ள குட்டி குட்டியாக எருமைகிற மாதிரி தெரியுது அப்படிங்களா, அதான் மனுஷங்க. ஸோ மேலே வந்து ஒரு கோயில் இருக்காட்டுக்கு, ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ பேர் மேலே ஏறிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த மலையில் தான் நாங்கள் வந்து இப்போ வந்து ஏறப்போகிறோம். இல்லை இல்லை, ஏறும் போது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். இருக்கு கல் கிடைக்கல போல, மேல கல்லே இல்லை பாய். ஒரு வழியாக வந்து மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கொல்லிமலைக்கு போயிருந்தோம். கொல்லிமலையில் வந்து அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அங்கே போகிறதுக்கு கூட கீழே வந்து படி போட்டிருப்பாங்க, அதுவே நடக்க முடியல. இது சுத்தமாக வந்து படியே இல்லையா, நிறைய இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா பாடலூர். பாடலூர்னால் மும்பையில் பெரம்பலூர் டு திருச்சி ரோட்டில் வந்து இருக்குது நினைக்கிறேன். எனக்கு சரியாக வந்து அட்ரஸ் தெரியல. ஸோ அட்ரஸ் தெரிஞ்சது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இந்த பக்கத்தில் வந்துடுச்சு, மேலே போய்ட்டு கூப்பிட்றோம் உங்களை. மேலே வந்து ஏற ஏற வந்து ஆக்சிஜன் வந்து பத்தல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குது, நடக்க முடியல, வேர்க்குது. இப்போ தான் வந்து சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா எந்த லெவலில் பேசிட்டு உங்களுக்கே தெரியுது, அந்தளவுக்கு சமத்திரலாம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே வந்துட்டோம். ஸோ இங்கே கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெருமாள் கோயில் வந்துருக்கு. ஸோ பெருமாள் கோயில் அப்படின்னு எனக்கு ஏறும்போது தான் தெரியாது, ஸோ மேலே தான் தெரிஞ்சது. உலகம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோயில் வந்து முக்கியதாக இருக்குது. ஸோ மலைக்கு மேலே இருக்கும் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூகுள் மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடம் தெரியுமா, அதே மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ காற்று வந்து குளிர்னு எடுக்குது. ஏறுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம், உண்மையாக சொல்கிற ஏறு ரொம்பவே கஷ்டம். இறங்கி பார்க்கல, இறங்கி பார்த்தா தெரியும் அது அது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த சின்ன சின்ன ரோடு அந்த வயல்வெடிகள் சொல்லாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே அந்த நிறைய வயல்கள் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியுமான்னு தெரில. ஸோ பாதிப்பும் பாருங்கள், ஃபுல்லாகவே வயல் தான் இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய கல்லுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இந்த இடம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எப்போவும் சரி இந்த மலை சைடு வந்தோம் அப்படின்னா அந்த சில்லஸ் ஃபீலிங். ஸோ அந்த சைடில் நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம தனியாக வந்தாலும் சரி இல்லை கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு மலை ஏற எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். எங்கள் ஊர் சைடில் வந்து அந்தளவுக்கு மலைகள் எதுவும் இல்லை, ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி மலைகள் பார்க்கறனாலே ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் வேறு லெவலில் இருக்கும்.
இப்போ நாங்கள் வந்து இறங்க போகிறோம். அம்மா கொண்டா கொண்டா ஏறத விட இறங்குறது ஈஸியாக தான் இருக்குது. கால் டான்ஸ் ஆடுதா? ஏதோ சரி சரி இறங்குற மாதிரி தெரியுது, ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அங்கே அங்கே அதான் 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 கருவையா ஃபுல்லாக எவ்வளோ கருவையாக இருக்குது பாரு. அத்தி என் கால் ஆடுதுபாய் கால் மட்டும் தனியா ஆடுது. வயிறை பார்த்து பார்த்து பயப்படுதா இல்ல வந்ததால எல்லா மலையிலயும் எப்பயும் வந்து ஒரே ஃபீட்பேக் தான். ஏறும்போது வந்து தெரியாது, ஆனால் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பெல்லாம் ஃபீல் நடந்தோம், அந்த அளவுக்கு வேறு லெவலில் வந்து ஃபீல் ஆகுது. செம்மையாக இருக்கிறதா சொல்கிறது ஒரு செம்ம ட்ரிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம். ஒரு வழியாக வந்து நான் வந்து தரையை ரீச் பண்ணிக்கிட்டோம். கீழே தெரியாது, கீழே போய் டான்ஸ் ஆடுறது காலு. சரி சரி.